ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் வடை தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்த்தியானது, ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அடுத்ததாக அரிசி மாவு 1 ஸ்பூன், கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காய்ந்த மிளகாய் 3, இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கரலாம். 1 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கரலாம். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம பச்சை பயிர் ஊற வச்சதை போட்டுடலாம். இதோட காஞ்ச மிளகாய் 3, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கிடலாம். சீரகம் பூண்டு 1 பல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிது எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூனு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2, மெல்லிசாக நறுக்கினது இதையும் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கினது இதில் போட்டுடலாம். இதுலேயே உப்பையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ எண்ணெய் சூடாகிருச்சு. இதில் வடை மாதிரி தட்டி தட்டி நீங்கள் போட்டு எடுக்கலாம், இல்லை கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி கூட செய்யலாம் நீங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு போடுங்க, அப்போ தான் உள்ளே வேகும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா வேக விடுங்க, திருப்பி திருப்பி போடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ ரெடி ஆயிருச்சுங்க பச்சை பயிர் வடை. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி நான் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்னு சொல்கிறேன். தேங்காய், புளி, சின்ன வெங்காயம் இது 3 சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணால் இதை நீங்கள் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் போட்டு கடுகு சேர்த்து தாளிச்சு கூட வச்சுக்கலாம் இந்த சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.